கருணை இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் போப்பா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில ஏப்பா உம்முன்னே இருக்க, எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆயுள் கைதி தானே, ஒரு மாசமோ ரெண்டு மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கறத பத்தி கவலைப்படலாம். காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு, அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும்? இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா? வேலை தேடி வேலை தேடி அலைஞ்சி வெக்ஸ் ஆகி போயிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்ரிய பூரா இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? கண்ணா, வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நியூ அட்மிஷன் ஒரு வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும், அதுவே ஒரு மாசம் ஆச்சுன்னா சிரிப்போ சிரிப்பு. அப்புறம் என்ன மாதிரி ஜாலிதான்? குற்றவாளிகளால் தான் தண்டனை ஏத்துக்க முடியும், நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது, இப்படி சிரிக்கவும் முடியாது. சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறத பத்தி பேசுறான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நீங்க விருப்பப்பட்ட உங்க மூணு பேருக்கு நான் விடுதலை தர்றேன், இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன். தப்பிச்சு போறியா? எதுக்குப்பா தப்பிச்சு போற? மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான். வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே, ஏன் ஏன் உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாய். எனது
அடிச்சிட்டாங்களா? நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரைகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டின புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து பேசாதேன் கூட. ஏதோ ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தாங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ்ட் போடுறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன், போற வரவெல்லாம் என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு போறேன். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது, சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற? அப்பா வாங்க போறனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, கைய கீழே இறக்குங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு சூடு சொல்லனே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? ஒலிம்பிக்ல கூட பூல் பண்ணிடுவாங்க. ஊக்குவிப்போம்.